ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று சில மோஷ் மெட்டீரியல் போட்டிருந்தோம். போட்ட அரை மணி நேரத்திலே எல்லா ஸ்டாக்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி திரும்பியுமே இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். நேற்று நிறைய பேர் சங்கடப்பட்டிருந்தீங்க. இதில் சங்கடப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நாங்கள் சேல்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்பயும் நமக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகாது, இவ்வளோ ஒரு சேல்ஸ் ஆகிடும்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கூடுதல் பீசஸை நேற்றே போட்டிருந்திருப்போம். எப்பயும் இது மாதம் முதல் தேதி தான், இன்னும் நிறைய பேர் சம்பளம் வாங்கியிருந்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ எப்பயும் இவ்வளோ சேல்ஸ் நமக்கு இருக்காது. நேற்று மதுரையில் தேரட்டும். ஸோ மீனாட்சி அம்மனே நம்ம கடை வாசல் வரைக்கும் வந்ததோ என்னவோ, இதுதான் நம்ம கடலோட கடையோட வாசல். மதன கோபாலசாமி கோயிலுக்கு அப்படியே தப்பில் நம்ம கடை நம்ம கடை வாசல் வரைக்கும் தேரோட்டம் வந்ததுனாலையோ என்னவோ, பத்து நாளுமே சாமி நம்ம கடை வாசலை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. நேற்று தேரோட்டம்ன்றதுனாலவோ என்னவோ சேல்ஸ் நல்லா இருந்தது, ஒரு அரை மணி நேரத்தே புக் ஆயிருந்தது. இன்றைக்கி நம்ம திரும்ப அந்த அதே சேம் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுக்க தான் போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட வேண்டியது கிடையாது. இந்தளவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு இடம் கிடச்சதும் உங்களோட அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அதாவது மீனாட்சியம்மனோட காலடியிலேயே நமக்கு இடம் கிடச்சிருக்கு. இதே சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. கடைக்கும் தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் கடையில் வந்து விசிட் பண்ணலாம். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் கூட பாருங்கள், மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பாருங்கள், அடுத்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நேற்று சில மோஷ் மெட்டீரியல் போட்டிருந்தோம். எப்பயுமே நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது. நேற்று என்னவோ தெரியல, ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம போட்டிருந்ததுல மெஜாரிட்டி சாரீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 90% ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே சேல் ஆயிடுச்சு. எல்லாரும் சத்தம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் திரும்ப வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எப்பயும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்காது, பட் இருந்தாலுமே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக நம்ம இப்போ வந்து வீடியோ அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்தது நம்ம கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்குற சரி இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7975 அதில் இன்னும் நிறைய பேர் சேலரியும் வாங்கியிருக்க மாட்டீங்க. எப்பயும் நமக்கு இந்த டைத்தில் இவ்வளோ இருக்காது, இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம கூடுதலாக கொஞ்சம் சாரீஸ் கூட போட்டிருப்போம். ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஆர்கன்ஸாக பார்டர் இருக்குது. இது பாடி இந்த மாதிரி பாடிகள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கம் பார்டர்லேயும் ஜரி லைன்ஸ் இருக்குது. நேற்று நிறைய பேர் இன்னும் சேலரியே வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னாலுமே மதுரையில் தேராட்டம் சொல்லி மீனாட்சி அம்மனே நம்ம கடை வாசலில் வந்துட்டு போயிருந்த நேரமோ என்னமோ தெரியல, நம்ம போட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே 90% புக் ஆயிடுச்சு, 90% புக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் திரும்ப கேட்டிருந்தீங்க, அடுத்த வீடியோ மேக் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ் எல்லாமே 250. 2 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். 5 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 1050, அதாவது ஒரு சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு 230 அப்படின்னு வரும். இது ஒன்று மட்டும் காட்டன் சாரீஸ், மற்றது எல்லாமே மோஷ் மெட்டீரியல். பல்லு பாடி பிளாக் கலர் பிளவுஸ். 10 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1999 தான். அப்போ அதாவது ஒரு சாரி வந்து உங்களுக்கு 200 அப்படிங்கிற ரேட்டில் வந்துடும். நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ், நல்ல ஜாயிண்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். பீட்ஸ் கடையில் போயிடும். சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்போம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்னு. நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மோஷ் மெட்டீரியலுங்க. எப்பயுமே நம்ம கிட்ட மோஷ் மெட்டீரியலுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்க தான் செய்யும். போட்டோம்னா ஒரு 2 hoursக்குள்ளே எல்லா சாரீஸுமே புக் ஆக தான் செய்யும். பட் நேற்று ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே புக் ஆனதுனால சிலர் பே பண்ணியுமே சில சாரீஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 10 சாரீ அவங்க கேட்டுட்டு பே பண்ணுறதுக்குள்ளே ஒரு 2 சாரி புக் ஆயிடுச்சு, 8 தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ஆயிடுச்சு. நிறைய பேர் சங்கடப்பட்டிருந்தீங்க. நம்ம இதை எப்பயும் அப்படி நடக்காதுங்க. இது பிளவுஸ் பாடி, இந்த ரேராக ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு அப்பப்போ நடக்கும். நேற்று நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறதா ஆயிடுச்சு. வீடியோவே மொத்தமே ஒரு 300 பேர் தான் பார்த்துருந்தீங்க. அந்த 300 பேர் பார்க்குறதுக்குள்ளேயே நம்ம போட்டிருந்ததே ஒரு 85 பீசஸ் தான் போட்டிருந்தோம். பிளவுஸ் பாடி, இது காட்டன் சாரி. அந்த 85 பீஸில் 70 பீசஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து திரும்ப இதே மோஷ் மெட்டீரியல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த மோஷ்க்கு முன்னாடி நம்ம போடுறதுக்கே இன்னொரு 8 வீடியோக்கு மேலே பெண்டிங் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் இந்த மோஷ் மெட்டீரியல் அவ்வளோ டிமாண்டாக கேட்குறீங்களே அப்படின்றதுக்காக அடுத்த வீடியோ போட்டிருக்கோம். 120 சாரீஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எது வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே கொடுத்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, சேல்ஸுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரீஸாக இது பல்லு. இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 10 சாரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான். நேற்று எடுத்த எல்லாருமே 10 சாரி 20 சாரியாக தான் எடுத்திருந்தாங்க. ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது, பட்டர்ஃப்ளவர் கிளிட்டர்ஸ் இருக்குது.
அதனால தான் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே புக் ஆகிடுச்சு. எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். சிங்கிள் சாரியாக நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 1200 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரி. ஜஸ்ட் ப்ரீட்ஸி கடையில் போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், நீங்கள் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலையும் 10 sarees எடுக்கிற பட்சத்துலலாம் உங்களுக்கு ஜஸ்ட் 200 கிடச்சிருச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லோரும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ளே கொடுத்துருக்க ஃப்ளவரல் பேட்டர்னுக்கும் அட்டகாசமாக இருக்குது. உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலே நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஸோ உங்கள் ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்கள் கைக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு 5 sarees 10 sarees 20 sarees உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதை அக்கம் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் சேல்ஸ் இருக்கும். ப்ளவுஸ், பாடி, இப்போ மற்ற இடங்களில் இது ஜாயின் கட் பீஸாகவே உங்களுக்கு 250 சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் பார்டர்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ், பாடி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சாரீஸே உங்களுக்கு வெறும் 200 தான் கொடுக்கணும். 10 pieces மேலே எடுக்கிறப்போ நீங்கள் இந்த 200 பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 300 சேல் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால ஒரு கண்டிப்பாக சேல்ஸ் இருக்கும். மற்ற இடங்களில் கட் பீஸும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு 250 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாடிக்குள் ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்குது. அப்படி எடுத்தால் கூட நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்தாலும் கட்டாக தான் தூக்க வேண்டியது இருக்கும். ஸோ பாதி பீஸ் நல்லாயிருக்கும், பாதி பீஸ் நல்லா இருக்காது. கலெக்ஷன் வைஸும் குவாலிட்டி வைஸும் சிலதும் உங்களுக்கு ஹைட் முன்ன பின்னா இருக்கும், லென்த் முன்ன பின்னா இருக்கும், டேமேஜ் இருக்கும். அப்படி பாதி சாரீஸ் உங்களால் சேல் பண்ண முடியாத மாதிரி போயிடும். சேல் பண்ண முடியாது, உங்கள் ஓன் யூஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சாரீஸாக தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கறதுல அது உங்களுக்கு ஒரு லாஸ் தான். நல்ல ஒரு ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்கள் சேல் பண்ண முடியுற மாதிரியான சாரீஸ் தான். எதுலேயுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணுறோம். பல்லு, ப்ளவுஸ், ஒவ்வொரு சாரியும் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன அது லென்த் என்ன இருக்குது, ஹைட் என்ன இருக்குது, முன்ன பின்னா இருக்கா, எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிடுறோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஸ்டிச்சுக்கே அனுப்புகிறோம். அகைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே அதில் ஸ்டிச் பண்ணதில் அதில் எதுவும் ஃபால்ட் ஆகிருக்கா வச்சுருக்கா இன்னொரு தடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். செக் பண்ணுறதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோக்கே வருது. ப்ளவுஸ், பல்லு, பாடி, கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லாமே நல்ல ஒரு ஷைனிங் உள்ள சாரீஸ், ரொம்பவும் ஷைனிங் இல்லாமல் ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கும். லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ்னு எல்லாமே இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்ல இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேன்சி சாரி. பாடி கலர்ஸ்லாம் கிளிட்டர் லைன்ஸ் இருக்குது. ப்ளவுஸ், பாடி, ஒவ்வொரு சாரியும் கலராக இருக்கட்டும், டெக்ஸ்டராக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், தி பெஸ்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட ப்ரைஸும் எப்பயுமே உங்களுக்கு அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான். ப்ளவுஸ், பாடி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சாரீஸும் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வேறு எங்கேயுமே எதிர்பார்க்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. மற்ற இடங்களில் இந்த ரேட்டு கேட்டிங்கன்னா சண்டைக்கே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம கலெக்ஷன்ஸ் இப்போ நேற்று மாதிரி ஒரு 30 minutes அத்தனை சாரீஸும் சோல்ட் அவுட் ஆனது. ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜாரி, அதாவது இதெல்லாமே ஃபாயில் பிரிண்ட் தான். வடகுலையும் உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
பட் ஜரிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம பெட் டிக்கெட்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்து சுரங்கினாலும் போகாது. பல்லு, பாடி, நல்ல ஒரு ரெட் வித் பிளாக் காம்பினேஷன். இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க. நீங்கள் வியர் பண்ணிங்கனா நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக் கொடுக்கும். அது பல்லு, இது பாடி, பல்லு, பாடி. ஒரு சில சாரீஸ் இந்த மாதிரி ரிப்பீட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு கோன் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் இன்னொரு கோன் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம். பிளவுஸ், பாடி, 8030 இது பிளவுஸ், பாடி, எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபார்வல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பல்லு சிலர் நேற்று வீடியோவில் மிஸ் பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ணவங்க கூட இந்த வீடியோவில் புக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பல்லு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கோங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அட்லீஸ்ட் அது என்ன மெட்டீரியல், என்ன மாதிரியான ப்ரைஸில் போட்டிருக்கோம், என் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸாவது பார்ப்பீங்க ஃபுல்லாக பார்க்காட்டினாலும். பல்லு, பாடி, பிளவுஸ். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. பல்லு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராட்டினாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம். எப்பயுமே வீடியோ போட்ட ஒரு நிமிஷத்தில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் கிடச்சிடும். இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்குது. பிளவுஸ், பாடி, பல்லு, பாடி, இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கம் பார்டர்ல இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கு. இது பாடி, எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். நல்ல ஒரு பிளாக் கலர். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கு. பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கு. அந்த பேஸ் கலருக்கும் உள்ள உள்ள ஃபிளவர் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸ், பாடி, நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான மோஷ் மெட்டீரியல். பிளவுஸ் உங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ். நேற்று வீடியோவில் அப்படி எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லி மற்றவங்க யோசிச்சதுக்கு இடையில தான் எல்லா கலெக்ஷன்ஸும் புக்கே ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி இந்த மாதிரி லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்த சப்போர்ட்டை எப்பயும் கொடுங்க. பல்லு, பாடி, பல்லு, பிளவுஸ், பாடி, பாடி, பல்லு, அது எல்லாமே கலர் டோன்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வைங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எது எது இருக்குது அப்படிங்கிற அவைலபிள் செக் பண்ணிக்கலாம். எது எது இருக்கோ அந்த இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு திரும்ப நாங்கள் ரீஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவைலபிளாக இருக்கிறதுல எது வேணுமோ நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கு எடுக்கிறவங்க இப்போ ஒரு 5 சரியாக எடுக்க போகிறீங்க 10 சரியாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணிடலாம். பல்லு, பாடி,
உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 5 பீஸாவது இருப்போம், 10 பீஸாவது இருப்போம், 20 பீஸ் இருப்போம் அப்படின்றது. பல்லு, பாடி, நீங்கள் கேட்குறப்பவே ஒரு 4 சாரி கேட்குறப்பே நம்ம அவைலபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா மெஜாரிட்டி அவைலபிளாக தான் இருக்கும்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு டைமிங் வச்சே தெரியும் எல்லாமே இப்போ அவைலபிளாக தான் இருக்கும்னு. ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க, பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புங்க. அப்படின்னா நீங்கள் கேட்குற எல்லா சாரீஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல ஒரு ஜாலி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் சொல்கிறது கிரேப் மெட்டீரியல், இல்லை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முதலே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு இதாக பே பண்ணிடுங்க. சிலர் ஒவ்வொரு சரியாக நீங்கள் வீடியோவில் பார்த்து அதை வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப போய் அடுத்த சரி பார்க்குறீங்க. இப்படியே நீங்கள் ஒரு 10 சாரி பார்க்குறதுக்குள்ள அதில் ஒரு 4 சாரி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 சாரி வேணுன்றப்போ நீங்கள் ஒரு 2000 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல சொல்லவே என்னென்ன சாரி சொல்கிறீங்களோ சொல்கிறதெல்லாம் அவைலபிள் இருந்தால் புக் பண்ணிட போகிறோம். இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்ல போகிறோம், அவைலபிளிஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அவைலபிளிஸ்ட்டை பார்த்து நீங்கள் இது டக் டக்குன்னு சொல்லிட போகிறீங்க. அந்த நிமிஷமே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட போகுது. பல்லு, பாடி, இல்லை இருக்குமா இல்லையான்றது தெரியாமல் நான் எப்படி அமௌண்ட் ஃபுல்லாகவே பே பண்ணிடுறது முதல்ல பே பண்ணுறது அப்படின்றவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. இது பிளவுஸ், பல்லு, பாடி 10 சாரி இல்லை உங்களுக்கு அதில் 20 சாரி பிடிச்சிருந்தாலும் சரி, 30 சாரி பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிச்ச சாரீஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 சேலை தான் தேவை அப்படின்னாலும் ஒரு 40 சாரி பிடிச்சிருந்தா கூட அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப அந்த 40 சேலையுமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு சாரி இல்லாட்டாலும் அடுத்த சாரி புக் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிளவுஸ், பாடி அப்படி புக் பண்ணுறப்ப தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான சாரீஸ் நீங்கள் உடனே புக் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு சாரியாக செலக்ட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பே பண்ணிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக 1 சாரி 2 சாரீஸ் நம்மக்கிட்ட எப்பயுமே புக் ஆக தான் செய்யும். அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நேற்று போட்ட கலெக்ஷன்ஸை விட இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குது. பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கம் பார்டர்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்குது. பல்லு, பாடி, ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வந்து உங்களுக்கு சாட்டின் பட் ஆகிற மாதிரி இருக்கு. பாடி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு. பல்லு, பாடி, பிளவுஸ், பாடி, எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதில் இன்னொரு கலர் லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ்னு எல்லா கலர்ஸுமே இருக்குது. அதில் இன்னொரு கலர் முன்னாடி பார்த்தது ப்ரௌன், இது க்ரீன், பல்லு, பாடி, எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ், தி பெஸ்ட் ப்ரைஸ். எப்போவுமே வீடியோவில் மேலே என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.